அருமையான திருச்சபை மக்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும். இப்பொழுது இந்த அருமையான வரவேற்பு நிகழ்ச்சிக்கு திரு செல்வராஜ் அவர்களை ஜெபித்து ஆரம்பித்து வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு செல்வராஜ் உபதேசியார் அவர்கள் இப்பொழுது ஜெபம் செய்து ஆரம்பித்து வைப்பார்கள். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒரு நல்ல விஷயமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூடி வந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஊழியரின் ஆண்டில் ஆண்டவரே ஊழியர்கள் ஆண்டவரே மாற்றப்பட்டிருக்கிற வேளையில் கர்த்தர் நீர் எங்களுக்கென்று தெரிந்து கொண்டு ஆண்டவரே தேவதாசர்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த தூய பேட்ரிக் ஆலயத்தில் ஆண்டவரே கடந்த 7 ஆண்டுகளாக பணி செய்த ஜோ பிரதனசிங் ஐயா அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அருட்பணி ஆண்டவரே மிகவும் விலையேற பெற்றது. கர்த்தர் ஆண்டவரே அவர்களை இங்கே ஆண்டவரே ஒரு சரித்திரம் படைக்க நீர் எடுத்து வந்தீர். கர்த்தர் நீர் அவர்களை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுதாகர் ஐயாவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே உதவி குருவானவராக ஆண்டவரே தூய பேட்ரிக் ஆலயத்தில் எடுத்தினீர், பயன்படுத்தினீர். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அவ்வண்ணமாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்திருக்கிற புதிதான போதக பிதாக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மோசஸ் ஜபராஜ் ஐயா அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கடந்த ஆண்டுகளாக பல இடங்களில் ஆண்டவரே அவர்கள் அர்ப்பணி ஆற்றி ஆண்டவரே தங்களுடைய நல்ல சேவையின் மூலமாக அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறார்கள். இங்கேயும் ஆண்டவரே செய்யும்படியாக நம்முடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறீர். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த தூய பேட்ரிக் ஆலயத்தில் உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே அவர்கள் அர்ப்பணி மூலமாக ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்ச்சியடைய கர்த்தருக்கு ஆண்டவரே பிரியமான காரியங்கள் இங்கே நடைபெற்று உமது நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே மோசஸ் ஐயா அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உதவி குருவானவராக அழைத்து வந்திருக்கிறீர். அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த 2 போதக பிதாக்களின் குடும்பத்தின் மூலமாக அவர்கள் ஆற்றுகிற திருப்பணியின் மூலமாக இந்த திருச்சபைக்கு ஆண்டவரே ஒரு பெரிய மீட்பை நீர் கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை இன்னும் புது பொலிவோடு கூட விளங்க இவர்கள் ஆண்டவரை எடுக்கிற முயற்சியில் எல்லாவற்றிலும் நீர் கூட விருந்து உமது திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இப்போதும் ஆண்டவரே கமிட்டி அங்கத்தினர்களாக திருச்சபை மக்களாக நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே அவர்களை வரவேற்கிற வண்ணமாக அவர்களை வாழ்த்து வரவேற்கிற வண்ணமாக கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்களையும் கமிட்டி அங்கத்தினர்களையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நீரே ஆண்டு வழிநடத்தில் வேண்டும் என்று அருமை மீட்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நம்முடைய திருச்சபை மக்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வரவேற்பு வாழ்த்து என்பது நம்முடைய உலக பண்பாடுகளில் ஒன்று. அதன் பொருட்டு நம்முடைய திருச்சபைக்கு புதிதாக வந்திருக்கும் ஆயர்களை வரவேற்பது நம்முடைய தலையாய கடமை. நம்முடைய சேகரத்திலே கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் பணியாற்றி யோ பிரத்னசிங் ஐயா அவர்கள் வெள்ளாளன் விலைக்கு மாறுதலாகி சென்றுள்ளார்கள். அந்த இடத்திற்கு நம்முடைய தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல குருத்துவ காரியதரிசியாகவும் பணியாற்றுகின்ற சிறப்பாக பணிபுரியும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய ஆயர் ஐயா பி மோசஸ் ஜபராஜ் அவர்கள் நமக்கு தலைமை குருவாக 1/6/2008 முதல் பதவியேற்றுள்ளார்கள். அம்மாவும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கால்டுவெல் பிரைமரி பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு. மூத்தது ஒரு பையன், ரெண்டாவது ஒரு பெண். பையன் வந்து கேட்டரிங் டெக்னாலஜி படித்துக் கொண்டு இருக்கிறார். பெண் வந்து பிஇ படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன். கிட்டத்தட்ட அவள் ஒரு சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி என்றால் சொன்னால் மிகையாகாது. மிகவும் பண்புள்ளவர்கள். அவர்கள் அவருடைய ஊழியத்தை மெஞ்ஞானபுரம் சேகரத்திலே உதவி குருவாராக ஆரம்பித்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமண்டலத்தின் கத்தீட்ரல் திருநெல்வேலியிலே 2 ஆண்டுகள் உதவி குருவாக பணியாற்றி பின் அங்கிருந்து
விளாத்திக்குளம் சேகர குருவாக பதவி ஒருபற்றி அங்கு 5 ஆண்டுகள் பணியாற்றினார்கள். அங்கிருந்து பின்னர் போலையர்புரம் 4 ஆண்டுகள், அதன்பின் 5 ஆண்டுகள் முதலூர், அதன்பின் தற்போது பணியாற்றி வரும் வெள்ளாளன்மலை. இப்பொழுது அங்கு 5 ஆண்டுகள் பணியாற்றி இப்போ நம்ம சேகரத்திற்கு வந்துள்ளார்கள். அவர்கள் வாழையடி வாழையாக கிறிஸ்துவை சேவிக்கும் ஒரு ஊழிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஐயா அவர்கள் சிறந்த ஒரு பண்பாளர், உண்மையும் உத்தமமானவர்கள். அவர்கள் தந்தை போஸ்ட் ஆஃபீஸிலே பணியாற்றி கொண்டே பகுதி நேரமாக தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தி செய்ததிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள், இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களும் எங்கு சென்றாலும் தாய்மார்களிடையே நல்ல ஒரு பணியாற்றி அவருடைய வளர்ச்சியிலே, ஊழிய வளர்ச்சியிலே, ஆத்ம ஆதாயத்திலே பெரிய பங்கு வகித்திருந்தார்கள். நம்முடைய சேகரத்திலும் அப்படியே பணியாற்றுவார்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் துணை புரிவார். மட்டுமல்ல, நம்முடைய ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சிறந்த, அதிகமாக பேச மாட்டார்கள், எதை எடுத்தாலும் தீர்க்கமாக பேசுவார்கள். சிறந்த உண்மையும் உத்தமமும் உக்ரானத்தும் உள்ள ஒரு தேவ அடியார் என்று சொல்லால் மிகையாது. நம்முடைய சேகரத்திலும் இப்பொழுது உங்கள் அனைவர் சாலிபிரும் ஐயா அவர்களை வரவேற்கும் முகத்தான் நம்முடைய சேகர பொருளாளர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்துவார்கள். நம்முடைய சேகரத்திலும் ஐயா அவர்கள் சிறப்பாக பணியாற்ற நாம் அனைவரும் நம்முடைய அனுதின ஜபத்திலே ஐயா அவர்களையும் குடும்பத்தையும் ஏறெடுக்க வேண்டும் என்று கொள்கிறேன். எல்லா சபை கூடி வருகையிலும் ஆத்ம ஆதாயத்திலும் மற்றும் சமூக பணியிலும் கல்வி பணியிலும் மருத்துவ பணியிலும் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய திருமண்டலத்திலே செய்துள்ளார்கள். அதே போல் நம்முடைய இந்த பேராலயத்திலும் நம்ம முன்னாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறது. அவர்கள் காலத்தில் அதை முடிக்க தேவன் அருள் புரிவாராக. சபை மக்கள் 1500 குடும்பங்கள் அடங்கிய சபை மக்கள் சார்பின் ஐயா அவர்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று இங்கு உங்களுடைய காலம் பொற்காலமாக விளங்கும் என்று ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது அடுத்ததாக நம்முடைய உதவி குருவாக வந்து இருக்கிற கூடியவர்கள் திரு மோசஸ் அவர்கள் நம்முடைய சிதம்பர நகர் சேகரத்திலே பணியாற்றி தற்பொழுது இங்கே பதவி பெற்று நமக்கு உதவி குருவாக வந்து உள்ளார்கள். அவர்களையும் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பக்திமான், சிறந்த ஒரு கல்விமான், மட்டுமல்லாமல் ஆதாய மாத்தும் ஆதாயம் செய்வதிலும் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னாருடைய துணைவியார் அவர்களையும் வரவேற்கிறேன் சபை மக்கள் சார்பில். ஐயா அவர்களுக்கு 2 குழந்தைகள் உண்டு, அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்டும் முகத்தான் நம்முடைய திரு செல்வராஜ் அவர்கள் நிதிக்குழு உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்ததாக நம்முடைய சேகரத்திலே 7/7/2021 முதல் 30/5/21 வரை உபதேசியராக பணியாற்றிய அன்பு தம்பி சி ஜபசீன் அவர்களை உங்கள் அறிஞர் சார்பிலும் வரையறுக்கிறேன். அவர்களும் ஒரு நல்ல ஒரு பக்திமான், சிறந்த ஒரு ஊழியக்காரர். அவர்களையும் நம்முடைய சபையின் சார்பிலே வரவேற்று இப்பொழுது நமக்கு டீக்கனாக வந்து உள்ளார்கள். இன்னும் 3 மாதத்தில் உதவி குருவாக பதவி ஏற்க உள்ளார்கள். அவர்களையும் அவர்கள் பணி சிறக்க இந்த சேகரத்திலே கிட்டத்தட்ட நம்முடைய எங்களுக்கு தெரிந்தபடி எல்லா வீடுகளையும் தெரிந்த இந்த குறுகிய காலத்திலே எல்லா அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் மென்மேலும் வளர பல உதவிகள் பெற நான் கடவுள் உதவி சார் என்று வாழ்த்துகிறேன். அன்னாருக்கும் 2 குழந்தைகள் உண்டு, அவர்களை உங்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய அன்பு தம்பி டேவிட் வசந்தகுமார் அவர்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்துவார்கள். இப்பொழுது ஏற்புரை திரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதியான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அவருடைய அநாதி திருமானத்தின்படி
பேட்ரிக் இணை பேராலயத்திலே சபை ஊழியராக பணி செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து டீக்கனாக அருட்பொழிவு பெற்று மீண்டுமாக அதே நம்முடைய பேட்ரிக் இணை பேராலய பாரம்பரியமிக்க புகழ் வாய்ந்த நம்முடைய திருச்சபையிலே முதல் முதலாக என்னுடைய குருத்துவ பணியை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே இந்த ஐக்கியத்திலே இந்த ஊழிய பாதையிலே ஆண்டவர் புதிதாக நமக்கு இரண்டு குருவானவரை தந்திருக்கிறார். தலைமை குருவானவர், உதவி குருவானவர். இரண்டு குருவானவர்களையும் கொண்டு ஆண்டவர் இந்த திருச்சபையிலே ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்த இருக்கிறார். உதவி குருவானர் அவர்கள் நம்முடைய என்னுடைய பெரியம்மா பையன், அதாவது மூக்கு பெரிய சொந்த ஊராக இருக்கிறபடியால் அவரும் மூக்கு பெரியை சார்ந்தவர். நம்முடைய தலைமை குருவான ஐயா அவர்களும் நம் பண்டாரஞ்சி திருச்சபையிலே 7 வருடமும் 2 மாதமும் சபை ஊழியராக பணி செய்யும் போது ஐயாவோடு கூட நன்றாக பழகியிருக்கிறேன். அதே ஐக்கியத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவர் இந்த திருச்சபையிலே பணியை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அருள்வாராக. குறிப்பாக ரெபாட்டிக் இணைப்பேராலய கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, குறிப்பாக சேகர பொருளாளர் திரு ஜெய தேவராஜன் அண்ணன் அவர்களுக்காக, திரு கோயில் பிச்சை அண்ணன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் அனைத்து கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையின் திருமண்டல பெருமண உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கொடுத்த உற்சாகமான வரவேற்புக்காக நன்றி. அதை தொடர்ந்து இந்த திருச்சபையிலே மிகப்பெரிய பணியை செய்வதற்கு உத்வேகமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி. அடுத்து நம்முடைய உதவி குரு மோசஸ் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஊழியத்திற்காக, குறிப்பாக நம்முடைய திருமண்டலத்திலே இணை பேராலயமாக இருக்கிற இந்த பேட்ரிக் ஆலயத்திலே ஆண்டுடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாக அந்த நோக்கத்தை என்னை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். நீங்கள் ஊழியர் என்கின்ற நாமத்து நிமித்தமாக கொடுத்த இந்த அன்பான வரவேற்பை மிகுந்த தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களோடு இணைந்து இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக, ஆண்டவருடைய ராஜ்ய விருத்திக்காக பணி செய்வதிலே மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் வழி நடத்துவாராக. நாம் கூடி வருவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் காணப்படாவிட்டாலும் கமிட்டியாக நீங்கள் கூடி வந்து நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த அன்பான வரவேற்காக திருச்சபை மக்களுக்கும், குறிப்பாக கமிட்டி மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள்ளான் பிரியமான தூத்துக்குடி சேகர அனைத்து மக்களுக்கும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிதாக உங்களுடைய சேகரத்திலே பணி செய்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த பொறுப்பை ஏற்பதற்கு எந்தவிதமான தகுதியும் எனக்கு கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி உங்கள் மத்தியிலே இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்திருக்கிறார். உங்களுடைய சேகரத்திலே பணி செய்வதற்கு வந்த சமயத்திலே சபை மக்களாகிய நீங்கள் அன்போடு அழைத்து கனப்படுத்தி தேவையில் எல்லாவற்றையும் அவ்வப்பொழுது சந்திப்பதற்கு உறுதிமொழி கொடுத்து ஊழியத்தை சிறப்பாக உங்களுக்காக செய்வதற்கென்று இந்த அருமையான நேரத்திலே அன்போடு அழைத்து வரவேற்பை நீங்கள் நடத்தி கனப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக அருமையான இந்த சேகரத்தின் கமிட்டி அங்கத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய அன்புக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கும் கனத்திற்கும் பாத்திரமாக ஆண்டவர் குறித்திருக்கிற நாள் வரையும் சிறப்பாக உங்களுக்கு மத்தியிலே பணி செய்ய ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் நிச்சயமாக தருவார்.
நம்முடைய நோக்கம் எல்லாம் நாம் ஒரு புதிதாக ஆலயம் கட்ட வேண்டும் என்பது. அதை நாம் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். நாம் நம்முடைய திருமண்டலத்தில் ஒரு முக்கியமான திருச்சபையாராக இருக்கிறோம். காலத்துக்கு ஏற்ப நாம் உயர்வது முன்னேறுவது மிக முக்கியமானது. அதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கேற்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். புதிய ஆலயம் கட்டுவதற்காக பிரதம பேராயரை அழைத்து நாம் அசிவாரமிட்டிருக்கிறோம். எனவே தொடர்ந்து நடைபெறுகிற அனைத்து பணிகளையும் ஆயத்த பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்திலே நாம் அனைத்து ஆயத்த பணிகளையும் நிறைவேற்றி புதிய ஆலயம் தொடங்குவதற்கு அதை சிறப்பாக முடித்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் எனக்காக குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். என்னோடு கூட இணைந்து பணி செய்யும்படியாக இந்த புதிய ஊழிய ஆண்டிலே புதிதாக உங்களுடைய சேகரத்திற்கு வருகை தந்திருக்கிற உதவி குருக்கள் அருள் திரு மோசஸ் ஐயா அவர்களையும் அருள் டீக்கன் ஜெபஸ்டின் ஐயா அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கும் நான் அநேக காரியங்களை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான ஊழியர்களும் என்னோடு இணைந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்த வேண்டும். அவருடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மிக்க நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கிருபையாக நீர் தந்த இந்த நேரத்திற்காக தோத்திரம். அடியனை அருமையான இந்த தூத்துக்குடி சேகரத்திலே பணி செய்வதற்கு அழைத்து வந்திருக்கிறீர். என்னோடு கூட உதவி செய்வதற்காக, ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக அருள் திரு மோசஸ் ஐயா அவர்களையும் டீக்கன் ஜெபஸ்டின் ஐயா அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறீர். ஏற்கனவே இங்கே பணி செய்து வருகிற சபை ஊழியர்களுக்காக தோத்திரம். கோயில் பணிவிடையாளர்களுக்காக தோத்திரம். சேகர கமிட்டி அங்கத்தினர்களுக்காக தோத்திரம். சேகரத்திலே இருக்கிற நிர்வாகிகளுக்காக தோத்திரம். அனைத்து திருச்சபை மக்களுக்காக தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற எங்களுக்கு அருமையான திருச்சபை மக்கள் அன்போடு அழைத்து நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கத்தை நாங்கள் உணர்கிறோம். இந்த சபையிலே நாங்கள் ஊழியம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும், பலத்தை தாரும், ஆர்வத்தை தாரும், உற்சாகத்தை கொடுத்திரலும், தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்திரலும். ஆண்டவரே, அருமையான திருச்சபை மக்களுக்கு ஆதரவாக இருந்து ஆண்டவரே ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றி உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி உம் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. அருமையான இந்த ஆலயத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்திரலும். ஆராதனைக்கு உதவியாக இருக்கிற பாடல் குழுவினரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆர்கனிஸ்ட், கொயர் மாஸ்டர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. அருமையான திருச்சபையின் மக்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்திரலும். ஆண்டவரே, நோய் நொடி வராதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளும், சமாதானத்தோடு காண உதவி செய்யும், எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் வேண்டிய பொருளாதார நன்மைகளை கட்டளையிடும். எல்லாரும் நீடித்த நாட்களால் திருப்தி அடைந்து சந்தோஷமாக ஆண்டவரே வாழ்வதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சகல நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான தூத்துக்குடி பட்டணத்திலே இந்த திருச்சபையின் மக்கள் ஒரு குறைவும் இன்றி எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக, எல்லாரை காட்டிலேயும் பல வகைகளிலே உயர்ந்தவர்களாக காணப்படுவதற்கு ஆண்டவரே மேன்மைப்படுத்தும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர், அவர்கள் எல்லாரையும் ஐஸ்வர்யவான்களாக மாற்றின ஆண்டவர்,
யோசேப்பை ஆண்டவரே ஒரு தேசத்திற்கு அதிபதியாக மாற்றின ஆண்டவர், யோபுவுக்கு கஷ்டத்தெல்லாம் நீக்கி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த வண்ணமாக எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும், உயர்த்தும். ஒருவரும் ஒன்றுக்கும் வெக்கப்படாதபடி, தலை குனிவு ஏற்படாதபடி, தலை நாம் இனமிருந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை கட்டளையிடும். இருக்கிற இடத்திலே சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே, இருக்கிற இடத்திலே உம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய்கள் ஆண்டவரே, பணபாரங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த அருமையான ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த காரியங்களை நிறைவேற்றி தாரும். நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாக பார்த்து சந்தோஷப்படணும், அன்பை வெளிப்படுத்தணும், அதிசயம் செய்யும். இயேசு இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக. ஆமென்.